டென்சி டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுத்தது எடுக்க போகிற ஃபைட் சீனோட பேக்ரவுண்டு அந்த இடங்கள் பற்றி தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு பாலத்துக்கு அடியில் நடக்கக்கூடிய ஒரு படத்தோட அந்த சீனை பற்றி சில விஷயங்களை வந்து நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அதில் இது ஒரு வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு அடியில் பாலம் வேலை நடந்துகிட்ருக்குது. அதாவது பாலங்கிறது வந்து உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயினோட கீழ்ப்பகுதியில் அந்த ரயில்வே ஸ்டேஷனோட கீழ்ப்பகுதியும் வந்து வேலையை நடந்துகிட்ருக்கும். அந்த இடத்துல டேக் டைவர்ஷன் அந்த வண்டிங்கெலாம் வந்து மாற்றி போகிறதுக்கோசரம் இடம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு பலகை வந்து போர்டு ஒன்று வைப்பாங்க. அது இங்கிலீஷு ப்ளஸ் தமிழ் ஒன்று அந்த போர்டு வந்து அந்த போர்டு ஒன்று. அதேமாதிரி அந்த சிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லோ பிளாக் அந்த மஞ்சளும் கருப்பும் கலந்த அந்த கோடு போட்ட அந்த ஸ்டிக்கர் ஓட்டின அந்த சின்ன சின்ன சிமெண்ட்டு செவரு மாதிரி சின்ன சின்னதாக குட்டு ஒன்று ரெடி பண்ணி அது கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி உங்களுக்கு அந்த சாரம் கட்டுறதுக்கு அந்த மெட்டல்லையே ஆங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். மூணு பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமு. அந்த ஃப்ரேம் தான் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி தான் அந்த காங்கிரீட் போடுறதுக்கு கீழே பலகை எடுக்கிறதுக்கெலாம் அது செய்வாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பில்லருக்கு நடுவில் ஒரு காங்கிரீட் கம்பி அதை எல் ஷேப்பில் போட்டு நல்லா வளைச்சிட்டு அதை ரவுண்ட் பண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு சைடில் ப்ராக்கெட் கொடுத்து அதுக்குள்ளே காங்கிரீட் கொட்டுவாங்க. அந்த கம்பியும் பார்த்திங்கன்னா அந்த கம்பி இது ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து செய்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது அதில் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு போயிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் சும்மா கலர் மேட்சிங் பண்ணிவிட்டு அதில் அதே மாதிரி கொஞ்சம் லெட்டர்ஸ் இதெல்லாமே நான் அதில் டைப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டேன். பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பழைய போர்டு மாதிரி தெரியணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த சைஸுக்கு இப்போ நார்மலாக ஒரு ஸ்கொயர் அந்த இதை எடுத்து ஒரு போர்டு மாதிரி ரேஞ்சுக்கு அதை வச்சுட்டேன். அது டாப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு பட்டை பீஸ் வச்சு வெல்டிங் அடித்து ஹோல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. எதுலேயாவது மாட்டுறதுக்கு இல்லைன்னா கம்பி ஏதாவது கட்டுறதுக்கோசரம் அதில் ரெண்டு பட்டை மாதிரி ஒன்று இருக்கும். அதேமாதிரி பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கால் நிற்க வைக்கிறதுக்கு அதில் வீல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சிலதில் ஸ்டாண்டு கால் நிற்க வைக்கிற மாதிரி கூட இருக்கும். ஒவ்வொரு போர்டுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நமக்கு அதெல்லாம் தெரியாத படத்தில் ஆனால் நமக்கு செய்யும்போது அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதெல்லாம் இந்த கலர் கரெக்ஷனு கலர் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு கலர் லுக்கு ஃபிலிம் லுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு லைட் எஃபெக்ட்லாம் கரெக்டாக கொடுத்து பண்ணும்போது அந்த ஒரிஜினாலிட்டி தெரியும். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ கற்றுட்டுருக்கறனால நான் ரஃப்பாக செய்யும்போது ஒரு எல்லாமே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். அதை ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம மற்றது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை கற்றுக்கிட்டுருக்கிறது தான் இப்போ நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இதில் அந்த ஹோல்ஸுக்கு பதிலாக நான் அந்த பூலியன் வச்சு அந்த ஹோல்ஸ் எடுக்கிறதுக்கோசரம் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு போர்டு மட்டும் நம்ம தமிழில் ஒன்று இங்கிலீஷில் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அதை வந்து நிறைய அந்த ரோட்டு ஓரத்தில் வைக்கிறது பண்ணுறதுக்கு எல்லாமே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் எடுத்து நம்ம அதேமாரி வச்சுக்கலாம். ஒரே இதை ஒவ்வொருக்கும் அதேமாதிரி தான். நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல் பேரல் அப்படின்னா ஒரு எல்லா டைப்லேயும் ஒரு பேரல் செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு அந்த லொக்கேஷன் அமைக்கும் போது அங்கே கொண்டு போய் பேரில் வைக்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்து அதெல்லாம் அங்கே எல்லாம் கண்ணப்பண்ணு அப்படியே செதறி கிடைக்கிற மாதிரி தான் நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது இதை அப்படியே எடுத்து எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒரு ஃபைட் சீன் பார்க்குறோம் அப்படின்னம்னா அந்த ஃபைட் சீன் எந்த இடத்துல நடக்குது அந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களில் என்னென்ன தேவைப்படும் அதை எது நம்ம உருவாக்கிக்கலாம் எது நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் அதெல்லாமே பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னா தான் நமக்கு அனிமேஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டு இடம் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணி அந்தந்த இடத்துல என்னென்ன இடத்துல கேமரா வைக்க போகிறோம் பண்ண போகிறோங்கிறது எல்லாமே நமக்கு இது செய்யும்போது செஞ்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல கேமரா வைக்கும்போது இந்த பொசிஷன் வந்துடும், இந்த இடத்துல இந்த ஆங்கிள் வைக்கும்போது இது கரெக்டாக இது மறைக்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரஃப்பாக வச்சுருந்தோம்னா கூட அதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் பைப்பு ஏதாவது மறைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே ஒதுக்கி வச்சிடலாம். அந்த பில்லரு இது எல்லாமே அந்த சைஸ் வாரியே நமக்கு வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து ஒரு காமனான ஒரு அளவில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டால் தான் அது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு போன ஃபைட் சீனில் நான் எடுத்ததை லாஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோ நீங்கள் பார்த்தீங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் இதெல்லாமே செய்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். ஏன்னா மரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன்.
மீது எல்லாமே வந்து பிளைனாக வச்சுட்டு தான், எல்லாமே ரோடு இது எல்லாமே பிளைனாக வைக்கிறது தான். இந்த ஃபைட் சீனில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். கம்பி முதற்கொண்டு அதில் இருக்கிற ஏணி ராடு சின்ன சின்ன ராடுங்க முதல் கொண்டு நம்ம எல்லாமே இண்டிவிஜுவலாக செஞ்சு அதுக்கு டெக்ஸ்ட் அதுக்கு இமேஜ் இது எல்லாமே நம்ம கொடுக்க வேண்டியது வரும். எல்லாமே அப்படி தான். அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டு நெட்டில் நமக்கு தேவையான ஐட்டத்துக்கு தேவையான சம்மந்தப்பட்ட இமேஜஸ்ஸு அதுக்கு அந்த இது எல்லாமே நம்ம மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எடுத்துடணும். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக குட்டு வச்சு அதில் எல்லோ கலரில் ஒரு பார்டர் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டே வந்து மெட்டீரியல் கொடுத்து ஒரு நாலு அஞ்சு பக்கத்துக்கும் நமக்கு அந்த சிமெண்ட்டு செவரோட இதை கொடுத்துட்டோம்னா அந்த கண்ட்ரோல் பி எழுத்தி அந்த பெவலிங் கொடுக்குற இடத்துல வந்து நம்ம மறுபடியும் தனியாக செலக்ட் பண்ண தேவை இருக்காது. நான் அதை வந்து அதை அப்படி பண்ணாமல் நான் டைரெக்டாக அந்த சேஃபு ஃபஸ்ட்டு என்னுடைய அமைப்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இமேஜை கொடுத்தனால எனக்கு மறுபடியும் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து அடுத்த டைம் பண்ணும்போது அதை நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். அதை அதேமாரி அந்த கோடு சைடில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த எல்லோ கலருக்கு அடுத்தது கண்டினியூட்டி வர மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அதை கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ டாப் வியூவில் அதேமாதிரி அந்த எல்லாம் மிக்சிங்கில் உள்ளே இருக்கிறனால இப்போ அதை எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு அதுவும் சிமெண்ட்டு செவர் மாதிரியே பண்ணணும் நாம். அதனால் இது பழைய சிமெண்ட்டு செவருனுடைய இமேஜ் எடுத்துகிட்டு அதை இதில் பண்ணும்போது நமக்கு இது நல்லா பார்க்குறதுக்கு அந்த ஒரிஜினாலிட்டியே தெரியும் பார்க்க. இதில் எல்லாமே அந்த எல்லோ கலரோட அதெல்லாம் கலந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் அந்த சிமெண்ட்டு கலர் வர மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அந்த லுக்கு வந்துடும் நம்ம. இது எல்லாமே லாங் ஷாட்டில் கொஞ்சம் அப்படியே பிளராக தெரிகிற அளவுக்கு தான் வரும். இருந்தாலும் ஓரளவுக்காவது அது இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இடத்தினுடைய அமைப்பு நமக்கு பார்க்கும்போது அந்த காட்சியினுடைய அமைப்பு ஒரு உயிரோட்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதுமாரி காட்சிகள் அமைக்கும் போதே நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சு பழகிக்குவோம். நமக்கு இதுவும் ஒரு அனுபவம் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு காட்சி எடுத்து நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ப்ராக்டிஸ் நல்லாவே வந்துடுது. நார்மலாக இந்த இதை செஞ்சு பார்க்கலாமா அதை செஞ்சு பார்க்கலாமான்னு செய்யும்போது நமக்கு ஒரு பெருசாக ஒரு அனுபவம் கிடைக்கிறதில்ல. இதுமாரி ஒரு காட்சி அமைப்பு எடுத்து நாம் காப்பி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கிது. அது ஏன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு இது எல்லாமே நம்ம பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி இதுதான் அந்த சாரத்துக்கு வந்து இரும்பு ஃப்ரேமில் செய்யக்கூடிய ஒரு சாரத்தோட இது சொன்னேன். அதில் மூணு பாக்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாலம் கட்டுற இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நான் சாதாரணமாக ஒரு ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு இது பிரிச்சுட்டேன். ஆங்கிளில் தான் செஞ்சுருப்பாங்க, எல்லா ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ஆங்கிளில் தான் அது எல்லாமே செஞ்சு பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் அது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு டூப்ளிகேட் எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டோம்னா மூணு பாக்ஸ் ஒரே மாதிரி வந்துடும். உங்களுக்கு செய்ய செய்ய பார்க்கும்போது தெரியும். ஒரே ஒரு கிராஷ் கொடுத்தா போதும் அந்த ஹெவினஸுக்கு. அதனுடைய அதிலிருந்தே ஒன்று காப்பி பண்ணி அதில் வச்சு ஹெவி ஒன்று வச்சுட்டேன். அதேமாதிரி அதை நாலு பக்கமும் வச்சிடணும். இது எல்லாமே நான் வந்து எடிட் மோடில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரும்போது இது ஒரே பீஸாக நமக்கு வரும். செலக்ட் பண்ணி நிறைய காப்பி பண்ணி வைக்க வேண்டியது வரும். அப்போ வந்து நமக்கு இது வந்து ஒரே பீஸாக நமக்கு இதாகும். அப்படி இல்லைன்னா கூட நமக்கு ஆப்ஜெக்ட் மோடில் செஞ்சாலுமே நம்ம அதை வந்து நம்ம ஒன்றா ஜாயின் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அது ஒயர் மாடலில் கொண்டு வந்துட்டு அந்த பாட்டம் விட்டுட்டு அது மேல் பக்கத்தை மட்டும் நாம் காப்பி பண்ணோம்னா தான் அடுத்தடுத்து வைக்கும் போது அந்த ஓவர்லாப்பிங் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி டைப்பில் தான் அந்த அந்த தூண் இதுமாரி வச்சு தான் அந்த பில்லர்லாம் வந்து ஹெவியான லோடு கொடுத்து காங்கிரீட் போடுற இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அதில் ஒரு மெட்டீரியல் நடத்தணும்னா அதில் கொஞ்சம் சேர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பழைய பெயிண்டிங்கில் அதில் பட்ட மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கலரில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம மாற்றி மாற்றி ஒரு இடத்துல வைக்கும்போது அது ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கோசரம் இமேஜஸ்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்சிங் பண்ணி கொஞ்சம் இமேஜஸ்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து ஒரு பேரல் இருக்கிற ஒரு மெட்டீரியல் எடுத்து தான் இன்னொன்றில் போட்டிருப்பேன். ஒன்று ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதோட கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதோட ரொம்ப
பளிச்சுன்னு நல்லா பெயிண்ட்டெல்லாம் போன மாதிரி ஒன்று சிமெண்ட்டில் அதிகமாக நினைஞ்ச மாதிரி இருக்கும். அதேமாதிரி அந்த சிமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திட்டுத்திட்டாக இருக்கும், ரொம்ப சைனிங்காக இருக்காது. பழைய மெட்டீரியல் அப்படிங்கும் போது உங்களுக்கு அது சைனிங்காக இருக்காது. அதனால் அதை வந்து நான் பம்ப்பு அந்த இதில் இமேஜ் இறக்குனதுலேருந்து மெட்டீரியலில் போயிட்டு அது பம்ப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பள்ளம் பள்ளமாக தூக்கின மாதிரி எம்போஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பார்த்தாவே தெரியும், அது ஒரு எம்போசிங் ஆன மாதிரி இருக்கும். அது நான் நீட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்கோசம் தான் நான் அதுமாரி பண்ணினேன். வேறு அதில் வச்சேன், அது இந்த பக்கம் வைக்கும்போது அந்த கோடு கூட இருக்கிறதா அதில் தெரியுது. அது வேறு மாதிரி தெரிஞ்சனால நான் மறுபடியும் அதனுடைய சைஸ் என்னது பண்ணிவிட்டு அது ப்ளைனாக இருக்கிற இடத்துல அதை கொண்டு போய் வச்சுட்டேன். அதுமாரி கலர் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. சரி அப்படி விட்டுட்டேன் நான். நம்ம இது என்ன வேணாலும் மாற்றிக்கலாம், ரெட் ஆக்சைட் கலரில் ஒரு ரெட் கலரில் வர மாதிரி கூட நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது அதேமாதிரி அந்த சிமெண்ட்டு பில்லர், ரவுண்ட் பில்லர் நம்ம இப்போ செய்வாங்க, அந்த பில்லருக்கு தேவையான கம்பிலாம் பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு செஞ்சு தான் வச்சுருப்பாங்க ரெடிமேடாக. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு போய் வண்டியில் வச்சு பண்ணுவாங்க. ரோட்டில் வேலை நடக்கும்போது நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் நம்ம இதை பார்த்துருப்போம். அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கம்பியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்து அதை அந்த கம்பியோட இமேஜில் வச்சுருப்பேன். அதில் அந்த நார்மலாக அந்த சைஸுக்கு அந்த சிங்கிள் கம்பியில் வர மாதிரி வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்கோசரம் இதை நான் அதை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா கேமரா வந்து இந்த மாதிரி இரும்பு பொருள் இருக்கிற இடத்துலேருந்து தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி மெட்டீரியலில் காட்டும் போது நமக்கு அது அந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வைக்கிறேன். இதுக்கும் அதேமாதிரி தான், அந்த பம்ப் இது வைக்கும் போது அந்த கம்பியினோட அந்த ராடில் இருக்கிற அந்த அந்த பள்ளம் பள்ளமாக இதாக இருக்கிறது வந்து இதில் கொஞ்சம் நல்லாவே தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எம்போசிங் ஆகிறது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் இது ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு கீழே செஞ்சுட்டு ஒரு கம்பி வளைச்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு வந்து கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இது எடிட் மோடில் தான் செய்கிறேன். அதேமாதிரி கம்பியை ஹைட் பண்ணும்போது அந்த யூவி மேப்பில் போயிட்டு அதனுடைய அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக வரும். அந்த கம்பியோட பாட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வர கம்பியை கீழே அப்படி பெண்ட் பண்ணி அப்படி நிலத்தில் நீளமாக வர மாதிரி தான் இருக்கும். அதை நான் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் கொடுத்து அப்படி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து அந்த டிசைனிங் தெரியாது, ஏன்னா இது கீழ் நிலப்பரப்பில் இருக்கிறது தான். நமக்கு மேலே நீட்டிகிட்டு இருக்கிற கம்பி நல்லா தெளிவாக டிசைனாக தெரிஞ்சதுன்னா போதும். அந்த எடிட் மோடில் அந்த டூலில் எடுத்து அந்த ரவுண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்டர் புள்ளியிலிருந்து தான் அது ரவுண்ட் ஆகும். அதனால் சென்டரோட டயாமீட்டர் எவ்வளோ வரணும், ஒரு பில்லரோட அகலம் எவ்வளோ வரணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்பியை வந்து சென்டர் புள்ளியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டூல் எடுத்து இது ரவுண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டோட்டல் அந்த ரவுண்டு வந்துடும். ஒரு 10-15 கம்பி இருக்கிற அளவுக்கு 12 கம்பி இருக்கிற அளவுக்கு நம்ம வச்சோம்னா கூட போதும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இத்தனை கம்பி இருந்தால் இது பார்க்குறதுக்கு அதேமாதிரி இருக்கும். இது எவ்வளோ நெருக்கமாக வச்சனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை வந்து அப்படியே அதுக்கப்புறமா இதை ஹைட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த தூண் அங்கெல்லாம் பாலம்லாம் செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய சைஸை வந்து மாற்றி அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு இது நான் வந்து தனித்தனியாக ஃபைலில் தான் செஞ்சு வைக்கிறேன். அங்கே போய் அப்புறம் தான் இம்போர்ட் பண்ணி தான் நான் அதில் பண்ண போகிறேன். அதனால் இப்போ ஒவ்வொரு பீஸுமே வந்து நான் தனித்தனியாக செஞ்சு அந்த தனி ஃபைலை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கம்பி செஞ்சாச்சு, இதை வந்து ரவுண்ட் பண்ணி ஒரு கம்பி ஒன்று வச்சு கட்டுவாங்க, வளைய வளையமாக வச்சு ஒரு கம்பி கட்டுவாங்க. அதுக்கும் அதேமாதிரி டூலை யூஸ் பண்ணியே பண்ணிக்கிறேன். அதில் ஒவ்வொருத்தருக்கும் இதை ஒவ்வொரு மாதிரி பண்ண முடியும். அதாவது ஒரு அந்த ரவுண்ட் மட்டும் அந்த கோடு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டூல் இருக்கும், ஒரு மெட்டீரியல் இருக்கும் மிஸ்ஸு, அதை எடுத்தும் அதை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் அந்த கரு டூல் யூஸ் பண்ணி அந்த லைன் கொண்டு வந்துட்டு அதுலேயுமே அந்த இது மாதிரி கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டூலையே யூஸ் பண்ணி ஒன்று செஞ்சுட்டு இதை அப்படியே ரவுண்ட் பண்ணி அந்த கேப் இது எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதையும் அதே மாதிரி பண்ண முடியும். நான் வந்து இது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துச்சுன்னா அந்த கம்பி அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாக நல்லா தெரியுமே அப்படிங்கிறதுக்கோசம் இது மாதிரி பண்ணி பார்த்தேன். அதுக்கும் அந்த டெக்ஸ்ட் அந்த கம்பியினுடைய டிசைன் நல்லா வர மாதிரி பண்ணிடலாம். இதில் அந்த ரவுண்டாக இருக்கிறது தேவைப்படாது, நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் தேவை. நம்ம செஞ்சது சின்னதாக செஞ்சு அதை அதிகமாக பெருசி ரவுண்டில் வச்சுருக்குறோம். இப்போ வந்து அந்த அந்த சின்னத அளவுக்கு அந்த இமேஜில் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கம்பினி சைஸுக்கே அது இது மாறிடும்.
இப்போ அந்த அரோவில் வந்து அரேஞ்ச்மெண்ட் அந்த இதெல்லாம் வச்சு இது கரெக்டாக ஒரு கீழே வரைக்கும் அந்த கேப் விட்டு வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது நான் இன்னும் அடுத்த பாலம் இதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. அது செய்ய செய்ய உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் போடுறேன். உங்கள் கருத்துக்களும் கீழே போடுங்க. தேங்க்யூ.